அதற்காக ஒரே ஒரு அருள் நம்பரை சொல்லி நாம் செஷன் கடந்து போவோம். அருள் நிறைந்த அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவெற்றியின் கனியாகிய ஆசீர்வதிக்கப்பட்டவரே. தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமென். தொடக்கத்தில் இருப்பது போல இப்பொழுது இப்பொழுது என்றென்றும் இருப்பதாக ஆமென். Praise the Lord, Father. Praise the Lord. கேக்குதா உங்களுக்கு? கேக்குது ஃபாதர். எல்லாரும் மியூட் பண்ணிடுங்க. இல்ல நான் எல்லாரையும் மியூட் பண்ணிடுவா, டிஸ்டர்பன்ஸ் எதுவும் இல்ல. எல்லாரும் மியூட் பண்ணிடுங்க, எதுவும் டிஸ்டர்பன்ஸ் வேணாம். ஃபாதர் இறை வார்த்தை வாசிக்க சொல்லும் போது யார் இருக்கிறீங்களோ வாசிங்க. மற்றபடி எல்லாரும் உங்க இது மைக் எல்லாம் மியூட் பண்ணிடுங்க, டிஸ்டர்பன்ஸ் எதுவும் இருக்காம. ஃபாதர் ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே ஓகே, ரொம்ப சந்தோஷம் திருப்பி உங்களை இந்த கேத்தலிக் ஃபேத் ப்ரேயர் டீம் ஏன் மீட்டிங் யூ த்ரூ திஸ் ஆன்லைன் பிளாட்ஃபார்ம். இன்னைக்கு எவ்வளோ அழகான ஒரு நாள் பாருங்க. அப்பாவை பற்றி பேசுறதுக்காக தொடங்கினது, ஆனால் இன்னைக்கு அம்மாவனுடைய நாள். இன்னைக்கு ஹாப்பி மதர்ஸ் டே இதில் இருக்கிற எல்லாருக்குமே, பார்ட்டிசிபென்ட்ஸ் கண்டிப்பாக மதர்ஸ் இருப்பீங்க. ஸோ ஹாப்பி மதர்ஸ் டே டு ஆல் த மதர்ஸ் அண்ட் ஆல் த மதர் கேரக்டர் இருக்கிறவங்க. தாய்மை அப்படின்றது ஆண்களுக்கும் இருக்கு இல்லையா, அப்போ தாயானவர்களுக்கும் தாயுமானவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அண்ட் டுடே வி ஆர் கோயிங் டு ஸ்பீக் அபவுட் அ ஃபாதர் ஆன் திஸ் மதர்ஸ் டே. புனித சுசேப்பர், நாசரேத்து சுசேப்பரை பத்தி பேச போறோம். ஏன்னா தெர் இஸ் ஆல்ரெடி பழைய ஏற்பாட்டில் ஒரு சுசை இருக்காங்க, அதனாலதான் இவரை வேறுபடுத்தி காண்பிப்பதற்காக தான் எங்களை நாசரேத்து சுசை அப்படின்னு. நாசரேத்து சுசைக்கு போறதுக்கு முன்னால ஒரு இன்ட்ரொடக்ஷனா, சி பைபிள்ல ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு கான்செப்ட் இந்த பிதா அப்படின்றது, அப்பா அப்படின்ற ஒரு கான்செப்ட், ரொம்ப அழகான ஒரு கான்செப்ட். அந்த கான்செப்ட் வந்து நம்ம இந்த கான்செப்ட் போறோம். சி மனுஷன் ஆண்டவர் படைச்சாரு, ரொம்ப மேன்மையா தான் படைச்சாரு. என்ன மேன்மை, மனுஷனுடைய மேன்மை என்ன அப்படின்னா, சரி அவனுடைய மேன்மை அப்படின்றது ரீசனிங் கெப்பாசிட்டி, சிந்திக்கும் திறனை ஆண்டவர் கொடுத்தார். அதுதான் மனுஷனுடைய மேன்மை, ரீசன் அப்படின்றதுதான். எல்லாமே சி டு லவ் ஒன் அனதர், எல்லா ஈவன் மிருகங்களால் கூட முடியும், விலங்கினங்களால் தே கேன் லவ். அதுங்களுக்கு உணர்ச்சிகள் இருக்கு, அதுங்களுக்கு இன்ஸ்டிங்ஸ் இருக்கு. ஆனா ரீசனிங் கெப்பாசிட்டி, சிந்திக்கும் திறன் அப்படின்றது மனுஷனுக்கு தான் கொடுத்துருக்காரு. அதான் நெக்ஸ்ட் லெவல். அப்போ கடவுள் படைச்சதுல பல லெவல்ஸ் இருக்கு. ஒன்று வந்து நான் லிவிங் பீயிங்ஸ் இருக்கு, உயிர் இல்லாதவைகள். ரெண்டாவது அப்படின்றது லிவிங் பீயிங்ஸ். அதுல மூணு லெவலா பிரிச்சோம் அப்படின்னா வெஜிடேட்டிவ் கிங்டம், வெஜிடபிள்ஸ் காய்கறி கனிகள், அதுக்கு வந்து அசையாது ஆனா வளரும், அதான் வெஜிடபிள் கிங்டம். ரெண்டாவது வந்து அனிமல்ஸ். ஏன் அந்த பேரே வந்திருக்கும்னு நினைக்கிறேன்னா, அது அனிமேஷன் இருக்கு, அது வளரவும் செய்யும், அது மூவ்மெண்டும் இருக்குது. ஸோ அனிமேட்டிவ் கிங்டம் ரெண்டாவது லெவல் கிங்டம். மூணாவது அப்படின்றது தான் ரேஷனல் கிங்டம். அதுல மனிதன் அப்படின்றது ஒண்ணுதான், வானத்தவர்கள் கூட அதுல இருப்பாங்க. இனி வேற யாராவது அந்த மாதிரி இருந்தாங்கன்னா தெரியல நமக்கு, வேற எங்கேயாவது கூட ஏதாவது படைப்புகள் இருக்கு அப்படின்னு. ஸோ அதனால ரேஷனல் கிங்டம் அப்படின்னு, மனிதன் அப்படின்றவனுக்கு இது மூணுமே இருக்கு. வெஜிடேஷன் இருக்கு, வெஜிடேட்டிவ் கிங்டம் நமக்கு இருக்கு, நம்மள வளர்ச்சி உண்டு. ரெண்டாவது அப்படின்றது மனுஷனில் மூவ்மெண்ட் இருக்கு, அனிமேஷன் இருக்கு நமக்கு. மூணாவது அப்படின்றது மனிதனுடைய மேன்மை அப்படின்றது, வி ஹாவ் தட் ரேஷனல் கெப்பாசிட்டி, சிந்திக்கும் திறன் இருக்கு. அப்ப எவ்வளவு மேன்மை ஆண்டவர் படைச்சிருக்கிறார், அவ்வளவு ஒரு பவர் கொடுத்திருக்கிறார், அவ்வளவு உரிமைகள் நமக்கு இருக்கு, ரைட்ஸ் இருக்கு. அப்ப அந்த ரைட் இருக்கு அப்படின்னா டுகெதர் வித் ரைட் டியூட்டியும் இருக்கு. எவ்வளவுக்கு எவ்வளவு உரிமைகள் அதிகமாகுதோ அவ்வளவுக்கு அவ்வளவு டியூட்டியும் மனுஷனுக்கு அதிகமாகுது. அப்ப அந்த டியூட்டி என்ன, இந்த உலகம் ஆண்டவர் படைச்சாரு, நம்ம கையில கொடுத்துருக்கிறாரு அப்படின்னா, இந்த உலகத்தை நல்ல முறையில பாதுகாக்க, அதை பண்படுத்த, அதை வழிநடத்த, அதை அழகுபடுத்த அந்த பொறுப்பு நமக்கு இருக்கு. ஒவ்வொருவருக்கும் அந்த பொறுப்பு இருக்கு. அப்ப பவர் இருக்கு, ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு, இல்லைன்னா ரைட் இருக்கு, டியூட்டி இருக்கு. இதை மேன்மையாக படைத்து வெஜிடேட்டிவ் கிங்டம் இருக்கிற ரைட்டு டியூட்டி அப்படின்றது அப்ப கம்மியா இருக்கு. அனிமேட்டிவ் லெவல்ல இருக்கிற கிங்டத்துக்கு அதனுடைய ரைட்டும் டியூட்டியும் அதோட கொஞ்சம் அதிகம் இருக்கும். ரேஷனல் கிங்டம் அப்படின்றதுக்கு கொஞ்சம் கூட அதிகமா இருக்கும், அதாவது மனிதனுக்கு நம்மளுடைய ரைட்டும் டியூட்டியும் அதிகமா இருக்கும். அப்ப அந்த டியூட்டி என்ன, இந்த உலகத்தை அழகுபடுத்த, கடவுளுடைய படைப்பை அழகுபடுத்த. நம்ம இதுல ரைட்ஸ் ரொம்ப அழகா கொண்டாடுவோம், எல்லாருக்கும் உரிமையை பத்தி பேச ரொம்ப இஷ்டம், ஆனா பொறுப்பு பத்தி பேச நம்மளால முடியாது. ஏன்னா அங்கேதான் நம்ம விழுந்துக்கோம். என்ன நடக்குது அப்போ, கடவுளுடைய படைப்பு கிரியேஷன் அண்ட் த கிரீச்சர்ல
நம்மளுடைய பொறுப்பு ஒழுங்கா செய்யாததுனால என்ன நடக்குதுன்னு பாருங்க. பிராக்டிக்கலா சொல்ல போனோம்னா பொறுப்புகளை நம்ம இழக்கிறோம் அப்படின்ற பொழுது எந்த விஷயத்துல இழக்கிறோம், ரெண்டே ரெண்டு விஷயங்கள் இருக்கிறதுனாலதான் அந்த பொறுப்பு ஒழுங்கா செய்ய மாட்டோம். ஒண்ணு நம்மளுடைய செல்ஃபிஷ்னஸ் சுயநலம், ரெண்டு நம்மளுடைய பேராசை. இந்த ரெண்டுமே இருக்கிறதுனால நம்மளுடைய பொறுப்புகள் இருந்து நம்ம விலகி போறோம். கிரீடு அண்ட் செல்ஃபிஷ்னஸ், பேராசையும் நம்மளுடைய சுயநலமும். இதனால என்ன நடக்குதுன்னு பாருங்க, நம்மளுடைய பேராசையாலும் நம்மளுடைய சுயநலத்தாலும் என்ன நடக்குது, நம்மளுடைய பொறுப்பை செய்ய முடியல. அதனால நமக்கு ஆண்டவர் கொடுக்குற எல்லாத்தையுமே தப்பா பயன்படுத்துறோம், அப்யூஸ் பண்றோம். அது நெருப்பா இருக்கட்டும், தண்ணீரா இருக்கட்டும், தங்குற இடமா இருக்கட்டும், உணவுப் பொருட்களா இருக்கட்டும், we misuse, we abuse things. அப்பொறுப்பை நம்ம செய்யாம இருக்கோம், அந்த பொறுப்பில் இருந்து நாம் விலகுகிறோம். பிராக்டிக்கலா இதுதான் நம்மளுடைய வாழ்க்கையில் நடக்குது. அப்போ இன்னைக்கு ஈவன் பைபிள் வாசனம் கூட பாருங்க, இரண்டாவது வாசகமும் நற்செய்தி வாசகம், அந்த பொறுப்பு ஒழுங்கா செய்யணும் அப்படின்னா என்ன வேணும்னு பைபிள் சொல்லுது, யூ நீட் டு ஹாவ் அ லவ், அன்பு வேணும் அப்படின்னு தான் இருக்கட்டும். கடவுள் மீது உள்ள அன்பும் படைப்பின் மீது உள்ள அன்பு, அந்த அன்பு இருந்தாதான் பொறுப்பு. இன்னைக்கு அந்த லவ் 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 அப்படின்ற வார்த்தை வரும் பைபிள். ஃபர்ஸ்ட் செகண்ட் ரீடிங்கையும், ஃபர்ஸ்ட் ரீடிங் கிடையாது, செகண்ட் ரீடிங்கையும் காஸ்பிள் ரீடிங்லையும் பார்த்தீங்கன்னா 18 டைம்ஸ் லவ் அப்படின்னு வரும். இன்னைக்கு நம்ம ஒரு அப்பாவை பத்தி யோசிக்கிறதுக்காக இல்லை சிந்திக்கிறதுக்காக ஒன்னா வந்திருக்கோம். இன்னைக்கு அம்மாவனுடைய நாள், மதர்ஸ் டே. அப்ப லவ் அப்படின்றது இன்றி அமையாதது ஒரு மனிதனுக்கு, டு லவ் காட் அண்ட் டு லவ் அதர்ஸ். இது இருந்தா மட்டும்தான் ஒரு பொறுப்பு செய்ய முடியும். அந்த பொறுப்பை ரொம்ப அழகா செஞ்சவர் தான் பண்ணித சொசியப்ப, ரொம்ப அழகா செஞ்சவர். அவர் யோசிச்சு பாருங்க, அவருக்கு எந்த ஒரு ஒரு போப்பாண்டவர் கூட அவருடைய பேர் எடுக்கலங்க. ஒரு போப்பாண்ட் ஃபர்ஸ்ட் டைம் தான் ஒரு போப்பாண்டவர் பிரான்சிஸ் என்னுடைய பேர் எடுத்திருக்காரு. அப்போ புனிதர்களுடைய பேர் எடுத்துதான் இந்த போப்பாண்டவர்கள் அவங்களுடைய பேரை மாத்துறாங்க. அந்த ஒரு பேரை கூட இதுவரை யாரும் கூட யாருமே எடுக்கல. அவருக்குன்னு சரி, அவர் அழகான ஒரு கார்பெண்டர், ஆனா அவரு செஞ்சுதான் இந்த உலகத்துல எதுவுமே சரி நத்திங், ஒரு மானுமெண்ட் கூட கிடையாது. ஒன்னே ஒண்ணு மட்டும் சொல்லுவாங்க, லொரெட்டா கான்வென்ட் சிஸ்டர்ஸ்க்கு அவங்க அங்கே செஞ்ச ஒரு ஸ்டெப் இருக்கு அப்படின்றாங்க. நம்ம படிக்கிறது புனித சோசியப்பர் செஞ்சாங்க. இல்லைன்னா நீங்க யோசிச்சு பாருங்க, இந்த உலகத்துல எந்த ஒரு மானுமெண்ட்டும் கிடையாது அவருடைய பேர்ல, வேற எதுவுமே கிடையாது. இவ்வளோ யூனிவர்சல் ப்ரொடெக்டர் அவர், யூனிவர்சல் சர்ச்சனுடைய ப்ரொடெக்டர். ஆனா அவருக்கு அந்த ஒரு எதுவுமே வேண்டாம் அப்படின்னு உலகத்துல மாற்று ரொம்ப சைலண்டா வாழ்ந்தவர். ஆனா அவருடைய பொறுப்பு ரொம்ப அழகா செஞ்ச ஒரு ஒரு அப்பாவை பத்தி சிந்திக்கப்போம். அப்ப அந்த அப்பாவை பத்தி சிந்திக்கிறதுக்குனால பைபிள்ல அப்பாவுடைய கான்செப்ட் பத்தி கொஞ்சம் பார்ப்போமா. சரி, பைபிள் தொடங்குறது ஜெனசிஸ் 1:1 தொடக்க நூல் 1வது அதிகாரம் 1வது வசனம். தொடக்கத்தில் கடவுள் விண்ணுலகையும் மண்ணுலகையும் படைத்த போது மண்ணுலகு உருவற்று வெறுமையாய் இருந்தது. போதும் தேங்க்யூ. அப்போ பைபிள் தொடங்குறதே பாருங்க, எப்படி தொடங்குறது, ரொம்ப அழகா தான் தொடங்குது. தொடக்கத்தில் கடவுள், சோ இன் தி பிகினிங் காட், ரொம்ப அழகா தொடங்குற வசனமே பாருங்க. தொடக்கத்தில் கடவுள், கடவுளுக்கு முதல் இடத்தை கொடுத்ததும் பைபிளே தொடங்குது. தொடக்கத்தில் கடவுள் விண்ணுலகையும் மண்ணுலகையும் படைத்த பொழுது அப்படின்னு சொல்லி தொடங்குது. இந்த 1வது அதிகாரத்துல நீங்க ஃபுல்லா பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலயும் இருக்கிற வார்த்தை என்ன தெரியுமா, கடவுள்னு மட்டும்தான் இருக்கும். கடவுள் 2வது அதிகாரம் எடுத்து 4வது வசனம் வாசிங்களேன். இவையே விண்ணுலக மண்ணுலக படைப்பின் தோற்று முறைமையாம். 4வது வசனம் முடியல. ஆண்டவராகிய கடவுள் மண்ணுலகையும் விண்ணுலகையும் உருவாக்கிய பொழுது. போதும். இங்க வார்த்தை பாருங்களேன் மாறுது. 1வது அதிகாரம் ஃபுல்லா பைபிள் யூஸ் பண்ற வார்த்தை கடவுள். 7 நாள் படைப்பிற்கு பிறகு பைபிள் யூஸ் பண்ற வார்த்தை பாருங்க, ஆண்டவராகிய கடவுள். அங்கே வார்த்தை மாறுது. சி, இந்த பைபிள் கிளாஸ் முடியும் பொழுது மேபி இந்த 11 சாப்டர் சாதாரண எல்லாருமே சொல்லுவாங்க, இதெல்லாம் நம்ப வேண்டாங்க அப்படின்னுவாங்க, இதெல்லாம் ஹிஸ்டாரிக்கலே கிடையாது அப்படின்வாங்க. பைபிள்ல 11 அதிகாரத்தை தள்ளி வச்சிட சொல்லுவாங்க. சில டைம் என்ன மாதிரி இருக்கிற ஃபாதர்ஸ் சொல்லுவாங்க, சிஸ்டர்ஸ் சொல்லுவாங்க, போதகர்கள் எல்லாம் சொல்லுவாங்க, 11 அதிகாரத்தை நம்பவே வேண்டாங்க, அதெல்லாம் கதை அப்படின்வாங்க. சில அன்பார்ந்தவர்களே, பைபிள்ல ஒவ்வொரு வார்த்தைக்கும் மீனிங் இருக்கு, பைபிள் ஒவ்வொரு வார்த்தைக்கு அதனுடைய வலிமை இருக்கு. இதெல்லாமே ஹிஸ்டரி ஆஃப் சால்வேஷன், மீட்பின் வரலாற்றே எழுதப்பட்ட ஒரு புத்தகம். அப்ப அந்த புத்தகத்துல 11 சாப்டர்ஸ் வேஸ்டா இருக்குமா? இயேசுவே இதை நம்புறாரு அப்படின்றதுக்கு பைபிள் ஆதாரம். இந்த 11 சாப்டர்ஸ் பொய் அல்ல, இந்த 11 சாப்டர்ஸ் நம்பணும், இந்த 11 சாப்டர்ஸ்ல மீனிங் இருக்கு அப்படின்னு இப்ப வாசிக்க வேண்டாம். நமக்கு தெரிஞ்சதுதான் மத்தேயு நற்செய்தி 19வது அதிகாரத்துல இயேசு வந்து கல்யாணத்தை பத்தி பேசும்போது சொல்றாரு. எந்த வசனத்தை மேற்கோள் கட்டு தெரியுமா சொல்றாரு? 2வது அதிகாரம் 24வது வசனம் வாசனை தொடக்க நூல்.
தொடக்க நூல் இரண்டாவது அதிகாரம் 24வது வசனம். இதனால் கர்த்தன் தன் தாய் தந்தையை விட்டுவிட்டு தன் மனைவியுடன் ஒன்றித்திருப்பான், ஒரே உடலாயிருப்பர். பாத்தீங்களா, இந்த வசனத்தை எடுத்துலாம் மத்தேயு 19வது அதிகாரத்துல விவாகரத்தை பத்தி பேசும்போது இயேசு சொல்றார். தட் மீன்ஸ் ஹி இஸ் ரெஃபரிங் டு செகண்ட் சாப்டர் 24th வெர்ஸ் பைபிள் வந்து பழைய, அதாவது 11 அதிகாரத்துக்கு நம்பாதீங்கன்னு சொல்ற ஃபாதர்ஸ், என்ன மாதிரி ஃபாதர்ஸ் இருக்கலாம், போதகர் இருக்கலாம், செமினார்ல டீச் பண்றவங்க இருக்கலாம், இஸ்ரேல் அன்பா இருந்தவர்களே, ஜீசஸ் இஸ் பிலீவிங் தீஸ் சாப்டர்ஸ், ஜீசஸ் இஸ் ரெஃபரிங் தீஸ் சாப்டர்ஸ். அப்ப இதுக்கு மீனிங் இல்லாம இருக்குமா? அப்ப இதுக்கு ஒரு மீனிங் இருக்கு. இந்த 11 சாப்டர்ஸ்க்கு ரொம்ப அழகான ஒரு மீனிங் இருக்கு. அந்த மீனிங் வழியா வந்து நம்ம சூசை பிறக்க வாடலாம். அதனால ஒரு பேக்ரவுண்டா தான் இதை நான் சொல்றேன். கொஞ்சம் ஃபாஸ்டா தான் போக வேண்டியது இருக்கும். ஏன்னா இந்த பாருங்க, இப்ப 2வது அதிகாரத்துல 4வது வசனத்துல என்ன பார்த்தோம், கடவுள் ஆண்டவராகிய கடவுள்னு பார்த்தோம். 1வது அதிகாரம் ஃபுல்லா பாத்தீங்கன்னா கடவுள் மட்டும்தான் இருக்கு. 2வது அதிகாரமும் 3வது அதிகாரமும் பாத்தீங்கன்னா ஆண்டவராகிய கடவுள் இருக்கும். இதுதான் 3 சாப்டர்ஸ். இந்த ஃபர்ஸ்ட் 3 சாப்டர்ஸ் எதை பத்தி பேசுது? படைப்பை பத்தி பேசுது, கிரியேஷனை பத்தி பேசுது. இன்னைக்கு சர்ச்சும் நிறைய பேர் இந்த எவல்யூஷன் பத்தி நம்புறாங்க. மனுஷன் குரங்கு இருந்தா வந்தான் இல்லான்னு வந்திருக்கான், ஃப்ரம் த ஏப் கேம் ஹியூமன் பீயிங்ஸ். நேத்து இதை பத்தி, இன்னைக்கு இந்த டாப்பை பத்தி யோசிச்சுக்கிட்டு இருந்த போது என்னுடைய மனசுல வந்த ஒரு கேள்வி, அந்த கேள்விக்கு எங்கேயாவது பதில் இருக்குமான்னு தெரியல. சி, மனுஷன் ஏப் ஒரு குரங்குலேருந்து வந்தான்னே இருக்கட்டும், எவல்யூஷன் நம்புறவங்க கிட்ட ஒரு கேள்வி, இந்த எவல்யூஷன் வழியா மனுஷன் வந்தான், மனுஷனுக்கு அப்புறம் ஏன் ஒரு எவல்யூஷன் நடக்கல அப்படின்னா? மனுஷன் எவல்யூஷன் வழியா வந்தான் அப்படின்னா மனுஷனுக்கு அப்புறம் இவ்வளோ வருடங்களாயும் ஏன் ஒரு எவல்யூஷன் நடக்கல? அது என்னுடைய மனசுல இருந்த திடீர்னு நேற்று சாயங்காலமா வந்து கேள்வி. அது எவல்யூஷன் நம்புறவங்க, ஐ பிலீவ் இன் கிரியேஷன், கடவுள் மனுஷனை படைச்சார். எப்படி படைச்சார்ன்னு நான் அவங்க கிட்ட சொல்லி வரேன். 1வது அதிகாரத்துல ஃபுல்லா கடவுள்னு இருக்கு. 2வது அதிகாரத்துல 7 நாட்களுக்கு பிறகு, படைப்பின் 7 நாட்களுக்கு பிறகு ஆண்டவர் ஓய்வு எடுத்த பிறகு ஆண்டவராகிய கடவுள் அப்படின்ற வார்த்தையில கிரியேஷனை பத்தி சொல்லுது. 3வது அதிகாரத்துல திருப்பி கிரியேஷனை பத்தி சொல்லுது, அங்கேயும் ஆண்டவராகிய கடவுள் தான். இதுல என்ன வித்தியாசம்? எபிரேய மொழியில் தான் பைபிள் எழுதப்பட்டிருக்கு, பழைய ஏற்பாடு. எபிரேய மொழியில யூஸ் பண்ணப்பட்ட வார்த்தை என்ன தெரியுமா? அங்கே ஒரிஜினல்ல யாவே அப்படின்ற வார்த்தை யூஸ் பண்றாங்க. 1வது அதிகாரத்துல ஃபுல்லா ஏல் ஏல் ஏல்னு தான் இருக்கும். ஆனா 2வது அதிகாரத்துல வரும்போது ஏல் யாவே அப்படின்ற வார்த்தை அடிஷனலா வருது, அடிஷனலா வருது. இந்த யாவேன்ற வார்த்தை எங்க இருக்கு? எக்ஸடஸ் 3:15 விடுதலை பயணம் 3வது அதிகாரம் 15வது வசனத்துல மோசேஸ் ஆண்டவர் கிட்ட கேட்கிறார் ஒரு கேள்வி, உங்க பேர் என்ன அப்படின்னு கேட்கும்பொழுது ஆண்டவர் வெளிப்படுத்துற பேர், என்னுடைய பேர் அப்படின்னு ஆண்டவர் வெளிப்படுத்துற பேர், இருக்கின்றவராகிய நான் அப்படின்ற ஆண்டவர் வெளிப்படுத்துற பேர்ல அதே வார்த்தை ஏல் யாவேன்றது அங்கே வரும். சோ த நேம் ஆஃப் காட், நான் இப்ப அம்மா அப்படின்னு சொன்னா அது ஒரு பேர் கிடையாதுங்க, அது ஒரு ரிலேஷன்ஷிப். அது அம்மா அப்படின்னா, ஆனா நான் இப்ப சொல்றேன் மேரி அப்படின்னா அது ஒரு அம்மாவுடைய பேர், அது ரீட்டா அப்படின்ற அது ஒருத்தங்களுடைய பேர், அது ஜெரீனா அப்படின்ற அது ஒருத்தங்களுடைய பேர், ஜான்சி அப்படின்றது ஒரு அம்மாவுடைய பேர். அப்பதான் எனக்கு அந்த உரிமை வருது, எனக்கு கொஞ்சம் கூட சொந்தம் வருது. எங்க அம்மா பேர் வந்து ரீட்டா, நான் அம்மா அப்படின்னா ரிலேஷன்ஷிப் வந்து ஒரு கான்செப்டா மாறுது. ஆனா ரீட்டா அப்படின்னு சொல்லும்போது ஷீ இஸ் மை மதர். இங்க ஆண்டவர் வந்து 7 நாட்களுக்கு பிறகு மனிதனை உடன்படிக்கை கொண்டு வர்றார், ஒரு உறவுக்கு கொண்டு வர்றார். அந்த உறவு என்ன? 1வது அதிகாரம் 26வது வசனத்துல நமக்கு தெரியும் எப்படி மனுஷனை படைக்கிறார், தனது உருவிலும் சாயலிலும் படைக்கிறார். மனிதனை தனது உருவிலும் சாயலிலும் படைக்கிறார். அதே வார்த்தையை பைபிள் இன்னொரு இடத்துல பார்ப்போம். ஜெனசிஸ் 5:3 வாசிங்க, தொடக்க நூல் 5வது அதிகாரம் 3வது வசனத்துல வாசிங்க. அப்ப நமக்கும் கடவுளுக்கு இருக்கிற உறவு என்னன்னு தெரியும். ஆதாமுக்கு 130 வயதான போது அவனுக்கு அவன் சாயலிலும் உருவிலும் மகன் ஒருவன் பிறந்தான். அவனுக்கு அவருக்கு சேத் அப்படின்னு பேர் போடுறார். அதாவது ஆதாமுக்கு பிறந்த பையன், அந்த பையனை பத்தி பைபிள் சொல்ற அதே ரெண்டு வார்த்தை என்ன? உருவிலும் சாயலிலும். இதே ரெண்டு வார்த்தை தான் 1வது அதிகாரம் 26வது வசனத்துல எபிரேய மொழியில இருக்கு. அதே ரெண்டு வார்த்தை தான் 5வது அதிகாரம் 3வது வசனத்துல இருக்கு. அதாவது ஆதாமுக்கு தனது உருவிலும் சாயலிலும் யார் பிறந்தான்? மகன் பிறந்தான். 1வது அதிகாரம் 26வது வசனத்துல மனிதனை ஆண்டவர் எப்படி படைத்தார்? அதே உருவிலும் சாயலிலும் படைத்தார். அப்ப இதனுடைய மீனிங் என்ன? நமக்கும் கடவுளுக்கும் இருக்கிற உறவு என்ன? The relationship what we have is with God is parent-child relationship. அப்பா அப்படின்ற ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கு, தந்தை அப்படின்ற ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கு. தந்தையின் இல்லத்திலிருந்து, தந்தையின் உள்ளத்திலிருந்து தான் நாம் படைக்கப்பட்டோம். தந்தையினுடைய சாயலிலும் உருவிலும் படைக்கப்பட்டோம். So who is God for you? இந்த பேண்டமிக்காக நீங்க இப்பெல்லாம் ஜெபிச்சுக்கிட்டு இருந்தீங்க,
இந்த தொடக்கத்துல எல்லாம் மிஷல் அன்பார்ந்தவர்களே, இந்த பேண்டமிக், இந்த ஒரு கொரோனா தொற்று அப்படின்றது மனிதனோ யார் படைத்ததாக இருக்கட்டும், பூவரம் மனுஷனுடைய செல்பிஷ்னஸ், நான் முதல்ல சொன்னேன் இல்லையா, செல்பிஷ்னஸ் பேராசையில் இருந்து வந்ததாகவே இருக்கட்டும், ஆனால் நமக்கு ஒரு உறவு இருக்கு கடவுள்கிட்ட. வி ஹாவ் அ ஃபாதர், நமக்கு ஒரு அப்பா இருக்கிறார், அதுதான் விண்ணக தந்தை. அந்த விண்ணக தந்தை நம்மை படைத்த பொழுது இப்படிப்பட்ட ஒரு பொறுப்பில் தான் படைத்தார். நான் எப்படி இருக்கிறேனோ அந்த ஒரு பொறுப்பில் நீங்கள் இருங்கள் அப்படின்னு சொல்லிதான் நம்மளை படைத்தார். இரண்டாவது அதிகாரத்துல ஃபுல்லா அதனால நீங்க ஆண்டவராகிய கடவுள் தான் பார்ப்பீங்க, ஏல் யாவேன் தான் பார்ப்பீங்க, ஏழு வார்த்தை மட்டும் தனியா பார்க்க மாட்டீங்க. ஏழு வார்த்தை நமக்கு ரொம்ப சுபரிசிதமான வார்த்தை, வி நோ இட், ரொம்ப இயேசு கடைசியில ஜெபிக்கிற ஜபம் தானே, ஏல் ஏல் லமா சபக்தானே, என் கடவுளே என் கடவுளே ஏன் என்னை கைவிட்டீர் அப்படின்னு தான் ஜெபிக்கிறார். பாருங்க நம்மளுடைய பாபத்தினுடைய கொடுமை எங்கே கொண்டு போகுது இயேசுக்கு, அதுவரை 33 வருஷம் அப்பா 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 அப்பான்னு கூப்பிட்டார், விண்ணக தந்தையும் மன்னக தந்தையும். அவருக்கு இருந்த அப்பாங்களா அவர் ஆபா ஆபான்னு ரொம்ப ஆசையா தான் கூப்பிட்டாரு, ஆனா சிலுவையில் பாபம் கொண்டு வந்த கொடுமையை பாருங்க, அப்பா கிட்ட இருந்து பையனை பிரிச்சிடுச்சு. இட் இஸ் டேக்கிங் அவே த ரிலேஷன்ஷிப், அப்பான்ற ரிலேஷன்ஷிப்பை தூக்கி போட்டுட்டு தான் நம்மளை தனியா அனாதியா நிறுத்துது. 3:1 வாசிங்க, தொடக்க நூல் 3:1. ஆண்டவராகிய கடவுள் உருவாக்கிய காட்டு விலங்குகள் எல்லாம் பாம்பு மிகவும் சூழ்ச்சி மிக்கதாக இருந்தது. அது பெண்ணிடம், கடவுள் உங்களிடம் தோட்டத்தில் உள்ள எல்லா மரங்களிலிருந்தும் உண்ணக்கூடாது என்றது உண்மையா என்று கேட்டது. போதும், தேங்க்ஸ். இந்த 1:1 ரொம்ப அழகா நீங்க வாசிச்சு போயிட்டு கவனிச்சீங்களான்னு தெரியல, ஒரு டெக்னிக்கலா பாம்பு எப்படி கொண்டு போகுது பாருங்க. பாம்பு வசனம் ஆரம்பிக்கிறது பாருங்க, ஆண்டவராகிய கடவுள், நான் சொன்ன அதே கான்செப்ட், 1:1 ஃபுல்லா கடவுள்னு இருக்கு, 2:1 ஃபுல்லா ஆண்டவராகிய கடவுள் இருக்கும், 3:1 ஆண்டவராகிய கடவுள் இருக்கும். இங்கதான் கிரியேஷன் ஹிஸ்டரி முடியுது, 3 சாப்டர்ல ஆண்டவராகிய கடவுள் தான் எல்லா இடத்துலயும் இருக்கும். ஆனா பாம்பு மனுஷனை பார்த்து கேள்வி கேட்கும் போது கேட்கிற கேள்வியை பாருங்க, கடவுள் ஆண்டவர் அப்படின்ற வார்த்தையை பாம்பு தூக்கி போட்டுடுச்சு. அங்க வார்த்தை ஆண்டவர்ன்ற வார்த்தை கிடையாது, அங்க கேட்கிற கேள்வி பாருங்க, கடவுள் உங்களிடம் தோட்டத்தில் உள்ள எல்லா மரங்களிலிருந்தும் உண்ணக்கூடாது என்றது உண்மையா, அதாவது அப்பான்ற ரிலேஷன்ஷிப்ப தூக்கி போட்டுடுச்சு பாம்பு. அப்பதாங்க நம்மளை சோதிக்க முடியும், அப்பதான் நம்மளை தூக்க முடியும், அதாவது ஒரு பாதுகாப்புல இருந்து தூக்கணும். அப்பா கிட்ட இருந்து தூக்குனா என்ன வேணாலும் உங்களை வச்சு செய்ய வைக்க முடியும். அப்பா கூட நீங்க இருந்தீங்கன்னா உங்களுக்கு பாதுகாப்பு இருக்குங்க, ஒரு செக்யூரிட்டி இருக்கு. யூஸ்வலா நான் சாதாரண இந்த காதலுக்கு எதிராக பேசுவேன், அகெயின்ஸ்ட் லவ், காதலுக்கு எதிராக, அகெயின்ஸ்ட் அன்பு கிடையாது, காதலிக்கிற அதாவது காதல்ல தப்பு கிடையாது, ஆனா அந்த காதலிக்கும் போது நிறைய தப்புகள் இருக்கு. காதல் அப்படின்றது தப்பா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டீங்கன்னா, காதல் அப்படின்றது தப்பு கிடையாது, லவ் தானே, அதுல என்ன தப்பு, ஆனா அந்த காதல் வழி எத்தனை தப்புகள் வருதுன்னு பாருங்க, அதனாலதான் காதல் தப்பாகுது. ஃபர்ஸ்ட் கடவுளுக்கு கொடுக்க வேண்டிய இடத்த மனுஷனுக்கு கொடுக்க ஆரம்பிப்பீங்க காதலிக்கிறவங்க, செகண்ட் அப்பா அம்மாவுக்கு வந்து தூக்கிடுவீங்க அவங்களை காதலிக்கிறாங்க, அப்பா அம்மாவுக்கு தெரியாதான அந்த காதல் ஆரம்பிக்குது, அப்பா அம்மாவுக்கு தெரிஞ்சு அவங்களுடைய பெர்மிஷனோட நடந்தா ஓகே நோ ப்ராப்ளம், காதல்ல தப்பி கிடையாது. கடவுளுக்கும் கடவுளுக்கு உரியதை கடவுளுக்கும் கொடுத்து, அப்பா அம்மாவுக்கு உரியதை அப்பா அம்மாவுக்கு கொடுத்து, 1வது கட்டளை மீறாம, 4வது கட்டளை மீறாம, 6வது கட்டளை மீறாம, கட்டளைகளை மீறாம ஒரு காதல் நடந்தா ஓகே தான், ஆனா அப்படி நடக்குதான் மட்டும் யோசிச்சுப்பாங்க. காதல்ல 1வது கட்டளை மீறப்படுகிறது, கடவுள் அப்படின்றது மனசுலயே கிடையாது, காதலிக்கிறவங்க மனசுல எப்பவுமே இருக்கும், காதலிக்கிறவங்களதான் பத்தி தான், அந்த பையனுக்கு பொண்ணை பத்தி தான் எப்பவுமே நினைவு இருக்கும், அந்த பொண்ணுக்கு பையனை பத்தி தான் எப்பவுமே நினைவு இருக்கும். யூ ஆல்வேஸ் திங்க் அபவுட் தட் கேர்ள் ஆர் திங்க் அபவுட் தட் பாய். அப்ப என்ன நடக்குது, ஃபர்ஸ்ட் கமாண்ட்மெண்ட் எதிராக நடக்குது, 4வது கட்டளைக்கு எதிராக, அப்பா அம்மா கிட்ட பொய் சொல்லி தானே இதெல்லாம் நடக்குது. அப்ப என்ன நடக்குது, அங்கே யூ ஆர் டேக்கிங் அந்த பொண்ணுக்கு இருக்கிற செக்யூரிட்டியே அவங்க அப்பா அம்மா தான், அவங்க கூட இருக்கிற அந்த செக்யூரிட்டியும் அந்த பொண்ணை போய்க்கு, அப்பா அம்மா கிட்ட பொய் சொல்ல ஆரம்பிக்கும் அந்த பொண்ணு, அந்த பையன் அப்பா இந்த பையனுக்காக இல்லை இந்த பொண்ணுக்காக எது வேணாலும் செய்வோம், அப்பா அம்மாவை கூட வேணா மாத்தி வச்சுருவோம், தூக்கி போட்டுருவோம், வி ஆர் ரெடி டு த்ரோ தம் அப் டு த டஸ்ட்பின். அப்பா அம்மா கிட்ட இருந்து தூக்கி தான் நீங்க ஒரு பாவத்தை செய்வீங்க, பாவத்தை செய்ய வைப்பீங்க, அது கல்யாணமாகவும் இருக்கட்டும். இசுல அன்பார்ந்தவர்களே, அப்பா அம்மா கிட்ட இருக்கிற பாதுகாப்பு கடவுள் கொடுத்த பொறுப்புங்க, அந்த ஒரு அப்பாவும் அந்த அம்மாவும் அழகா செஞ்சுக்கிட்டு இருக்கும் பொழுது அவங்க கிட்ட இருந்து அந்த பொண்ணை தூக்குறதோ அந்த பையனை தூக்குறதோ அந்த செக்யூரிட்டி இருந்து தூக்குறதோ இந்த பாம்பு அந்த சூழ்ச்சியை தான் செய்யும். கடவுள் இந்த இங்க இருக்கிற மரத்திலிருந்து எல்லா மரத்திலிருந்தும் கண்ணியை தின்னக்கூடாதா அப்படின்னா, இந்த பொண்ணு பாருங்க ஏவாள் என்ன செய்யறா, ஈஸியா கடவுளை தூக்கி போட்டுட்டான், புலம்புற அந்த பாம்பு கிட்ட பொய் சொல்ற பாருங்க அந்த பாம்பு கிட்ட, ஆண்டவர் என்ன சொன்னாரு, அந்த பொய் சாப்பிடாதுன்னு சொன்னாரு, ஆனா இந்த அம்மா சொல்றதை பாருங்க, 2வது வசனம், பெண் பாம்பிடம் தோட்டத்தில் இருக்கும் மரங்களின் பழங்களை நாங்கள் உண்ணலாம்,
ஆனால் தோட்டத்தின் நடுவில் உள்ள மரத்தின் கனியை மட்டும் நீங்கள் உண்ணக்கூடாது, அதை தொடவும் கூடாது. கடவுள் சொல்லவே இல்லை. இந்த நம்ம எக்ஸ்ட்ரா ஆட் பண்றாங்க, மீறினால் நீங்கள் சாவீர்கள் என்று கடவுள் சொன்னார். பாம்பு என்ன சொல்லுது? பாம்பு பெண்ணிடம், நீங்கள் சாகவே மாட்டீர்கள். 2:17 வாசிங்களேன், கடவுள் என்ன சொன்னார்? 2:17 ஆனால் நன்மை தீமை அறிவதற்கு ஏதுவான மரத்திலிருந்து மட்டும் உண்ணாதே, ஏனெனில் அதிலிருந்து நீ உண்ணும் நாளில் சாகவே சாவா என்று கட்டளையிட்டு சொன்னார். கட்டளையிட்டு சொன்னார். ஆண்டவர் சொன்னார், அம்மா அதை தொடாதேப்பா தம்பி, அதை தொடாத, தொட்டா நீங்க சாப்பிட்டீங்கன்னா செத்துருவீங்க அப்படின்னா. இங்க பாம்பு என்ன சொல்லுது? சாகவே மாட்டீங்க, தைரியமா நீங்க சாப்பிடுங்க அப்படின்னு. தைரியமா நீங்க சாப்பிடுங்க, சாப்பிட்டா என்ன என்ன ஆவீங்கன்னு கூட சொல்லுது பாருங்க. ஏனெனில் நீங்கள் அதிலிருந்து உண்ணும் நாளில், 5 வாசிக்கிறேன், உங்கள் கண்கள் திறக்கப்படும், நீங்கள் கடவுளை போல் நன்மை தீமையை அறிவீர்கள் என்பது கடவுளுக்கு தெரியும் என்றது. அப்போ நீங்க சாப்பிட்டீங்கன்னா யார் மாதிரி ஆயிடுவீங்க? கடவுளை போல ஆயிடுவீங்க. நல்லா இருக்குல்ல? அப்ப கடவுள் என்ன செஞ்சிருக்கணும்? அதை சாப்பிட அனுமதிச்சிருக்கணும்ல. நீங்க நல்லா யோசிச்சு பாருங்களேன், அதை சாப்பிட்டா அவங்க கடவுளை போல ஆவாங்கன்னா அதை சாப்பிட அனுமதிக்கணும், இல்லைன்னா கடவுள் சுயநலவாது. சரிதானே? கொஞ்ச நேரம் யோசிங்க, நானே ஒரு நேரம் பேசிக்கிட்டு இருந்தேன். முன்னால எல்லாருமே நீங்க எல்லாம் கற்பா தான் இருக்குது, ஏன்னா வீடியோ மீட் பண்ணிருக்கீங்களா, நான் என்ன பார்த்துதான் பேசிக்கிட்டு இருக்கேன். அதனால அப்பா ஒருத்தங்க ஆன் பண்ணிட்டாங்க. ஓகே, நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அந்த பழத்தை சாப்பிட்டா அப்படி ஒரு அட்வான்டேஜ் இருக்கு. அப்ப அந்த பழத்தை சாப்பிட்டுருக்கணுமா வேணாம்? பதில் சொல்லுங்க. டைம் ஆனாலும் பரவாயில்ல. மரியானமா பேசுறீங்க, ஆனா மியூட் பண்ணி பேசுறீங்க. Father, I hope it is a check click. எல்லா அவங்களுக்கு எல்லாமே கொடுத்துட்டாங்கன்னா அப்போ வந்துட்டு எல்லாமே அந்த லைஃப கிடைச்சுனா ஒரு ஆல் இஸ் கிராண்டட்னு இருக்கும். ஏதாவது ஒரு செக் வச்சாதான் அவங்க வந்து அது அந்த ஒரு இது ஒபீடியன்ஸ் இருக்கும். ஒரு செக் வைக்கணும் எப்பவுமே. ஸோ அதனால அவர் அந்த செக் வச்சிருப்பாருன்னு அப்படின்னு. ஓகே, அப்போ கடவுளையே நீங்க சோதிக்கிற மாதிரி ஆயிப்பட்டீங்க. கடவுள் செக் வச்சிருக்கிறாரு. சரி, மனிதனோட கீழ்படிதல் வந்து எந்த அளவுக்கு இருக்குங்கறத வந்து செக் பண்றதுக்காக கூட அந்த செக் இருந்துச்சு. ஓகே, அவங்க ஆல்ரெடி கடவுளுடைய சாயலையும் உருவிலையும் கடவுளை மட்டும்தான் இருக்காங்கன்றத மறந்துட்டாங்க பாத்து. அதுதான் பாருங்களேன், நம்ம யாருடைய உருவிலும் சாயலிலும் படைக்கப்பட்டிருக்கிறோம் பைபிள் சொல்லுது. 1:26 அப்பா பையன் அப்பா பொண்ணு உறவுல இருக்கிறோம் ஆல்ரெடி. 1:26 ரொம்ப கிளியரா சொல்லுது, உருவிலும் சாயலிலும் படைக்கப்பட்டோம். அந்த அந்த கான்செப்ட் தான் நான் உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். வி ஆர் ஆல்ரெடி, பாருங்க, அது வி ஆர் ஆல்ரெடி இன் த இமேஜ் அண்ட் லைக்னஸ் ஆஃப் காட். அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் ஆல்ரெடி கடவுளை மாதிரி தான் இருக்கிறேன். அது புரியாததுனால பிசாஸ் அந்த சூழ்ச்சியை கொண்டு வருது. பாருங்க, அப்பா இதை சாப்பிடுப்பா, அம்மா இதை சாப்பிடுமா, நீ கடவுளை போல ஆயிடுவேன்னு ஏமாத்தும் பொழுது ஏமாந்துடுச்சு. ஏன் ஏமாந்துடுச்சு? ஏன்னா கடவுளுக்கும் இவங்களுக்கும் இருக்கிற உறவு, அந்த அப்பா உறவுல இருந்து தூக்கி போட்டுதான் இந்த கேள்வியே வருது. இந்த கேள்வியே வருது, கடவுள் உங்ககிட்ட இருந்து சாப்பிட கூடாதுன்னு சொன்னாரா? அப்புறம் இந்த புலம்பல் எல்லாம் முடியும் போது திருப்பி 8 வாசி பாருங்க, 3:8 மென் காற்று வீசிய பொழுதிலே தோட்டத்தில் ஆண்டவராகிய கடவுள் உணவை கொண்டிருந்தது. அப்போ 8 வசனத்துல யார் வந்துட்டாங்க? திருப்பி ஆண்டவராகிய கடவுள்னு வாசம் வார்த்தை மாறிடுச்சு. புரியுதுங்களா உங்களுக்கு? சோ யூ அண்டர்ஸ்டுட். இந்த 3 இப்ப நான் ரொம்ப சிம்பிளா ரொம்ப ஃபாஸ்டா சொன்னேன். இது வந்து 1.5 எல்லாம் கிளாஸ் எடுத்தது குளத்தூர்ல ரிசன் கிரைஸ்ட் சர்ச்ல. 1.5 கிளாஸ் எடுத்தது உங்களுக்கு 15 நான் ட்ரை பண்ணேன், 20 ட்ரை பண்ணேன் எக்ஸ்பிளைன் இட். ஒரே ஒரு கான்செப்ட் தான் இவ்வளவு நேரம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கிறேன். You have a relationship with God. It's not simple God. It is Lord God. Lord God. அதனுடைய அர்த்தம் என்ன? அவர் உங்களுக்கு அப்பாவா இருக்கிறார், விண்ணக தந்தை. இந்த விண்ணக தந்தை இருந்த இயேசு கிறிஸ்து, இந்த அவருக்கு ஒரு மன்னக தந்தை வருகிறார். அவர் தான் சுசேப்பர். அவர் யாருடைய வழி வருகிறார் அப்படின்ட்டு தான் நமக்கு இப்போ அடுத்த ஒரு கேள்வி. யார் வழி வருகிறார்? யாருடைய வம்சத்தில் வருகிறார் இவர்? இவர் யாருடைய வம்சத்துல வர்றார் அப்படின்னா? தாவீது. தாவீது. தாவீது யாருடைய வம்சத்துல வராரு? அப்ரஹாம். வெரி குட், கரெக்ட் ஆன்சர் இஸ் ரைட். அப்ரஹாம் வழியா வராரு. அப்ப அப்ரஹாம், தாவீது,
தாவீது வழியா அந்த வம்சத்துல வர்றாரு சுசேபர். அது இந்த 11 அதிகாரம் நீங்க வாசிச்சீங்கன்னா உங்களுக்கு அழகா புரியும். அது நோவாவுக்கு மூணு பசங்க பேர் என்ன? நோவாவுடைய பசங்களுடைய பேரு 10:1. சேம் காம் எபேத்து. ஓகே, மூணு. சேம் காம் எபேத்து. இதுல அப்பாவனுடைய தவறு, அப்பா தண்ணி அடிச்சு படுக்கையா இருக்கும்பொழுது அவரு நிர்வாணமா இருப்பாரு. அந்த நிர்வாணமா இருக்கும்பொழுது அந்த நிர்வாணத்தை பார்க்கறது வந்து காம். ஷேம் வந்து பெரியவன், எப்பேத் வந்து மூணாவது பையன். அந்த காம் செய்யற தவறு, அதனால அவனுடைய வம்சம் என்னவா மாறுது? கம்ப்ளீட்லி இஸ்ராயலுக்கு எதிரான வம்சம். பிலிஸ்தியர்கள் எல்லாமே அவனுடைய வம்சத்தான் வருது. நீங்க அப்புறமா பைபிள வாசிச்சு பாருங்க. இந்த மூணு பேர்லேருந்துதான், அதுல எஸ்பெஷலி சேம் அண்ட் காம், இவங்க ரெண்டு பேர்லேருந்து வர்ற வம்சம் தான். ஷேமனுடைய வம்சத்திலிருந்து வர்றது தான் அப்ரகாம். அப்ரகாமிலிருந்து வம்சத்திலிருந்து வர்றது தான் தாவீது வழியா வர்றவர் தான் சோசேபர். காம் அப்படின்றவன் தப்பு செய்யறான், அப்பாவுக்கு எதிராக தப்பு செய்யறான். அந்த அப்பாவுக்கு எதிராக தப்பு செய்யறவன், ஐ ஹாவ் எ டவுட் ஆன் தட் வர்ஸ். சொல்லுங்க என்ன டவுட்ஸ். ஃபாதர், அது அவ்வளோ பெரிய மிஸ்டேக். ஆக்சுவலி அவர் வந்து அவங்க அவர் உள்ள அப்பதான் வராரு. ஃபர்ஸ்ட் டைம் ஹி இஸ் கமிங் இன், அவர் அப்படி இருப்பாருன்னு சொல்லி அவருக்கு ஒரு ஐடியாவே இருக்காது. ஆமா, அப்போ அவர் பாத்துட்டாரு. உடனே வந்து அவரு அவங்க திரும்பி போய் அவங்க பசங்க கிட்ட, இன்னும் ரெண்டு பசங்க கிட்ட சொல்லி அவங்கள இது பண்ணிடுறாரு. இதுல என்ன ஒரு பயங்கரமான அவர் சபிக்கிற அளவுக்கு ஏன் இது பாமா மாறிச்சுன்னு புரியல. இதுக்கு வந்து டைம் ஆகுவது, இருந்தாலும் அதனுடைய மீனிங் என்னன்னு மட்டும் சொல்றேன், அப்ப உங்களுக்கே இது புரியும். ஒரு ஆண்மகன் அவன் நிர்வாணமா இருக்கிறது எப்போ? சாதாரணமா ஒருத்தர் நேக்கடா இருக்கிறது எப்போ? சாதாரணம் பர்த், வளர்ந்த பிறகு. அடல்ட் ஆன ஒரு ஆண்மகன் சாதாரணமா நிர்வாணம் அப்படின்றது, வென் யூ ஹாவ் அ ரிலேஷன்ஷிப் வித் ஹிஸ் வைஃப். ஒரு ஆண்மகன் அந்த ஒரு எஸ் ஓகே ஆண்மகன் சாதாரண நிர்வாணம் அப்படின்றது அந்த நிர்வாணம் இல்ல. ஃபாதர் முடிக்கட்டும், அதுக்கப்புறம் நீங்க உங்க டவுட் கேளுங்க. ஓகே, ஒரு ஆண்மகன் சாதாரண நிர்வாணம் அப்படின்றது என்ன? செக்ஷுவல் ரிலேஷன்ஷிப் வித் ஹிஸ் வைஃப். அப்ப தியாலஜிக்கலி இதுக்கு ஒரு பேக்ரவுண்ட் இருக்கு. பிப்ளிக்கல் பேக்ரவுண்ட் என்னன்னா, ஒரு ஆண்மகன் ஒரு நிர்வாணம், அந்த நிர்வாணத்தை இவன் பாக்குறான் அப்படின்னா, அப்பா நிர்வாணமா இருக்கிறது எப்போ? சாதாரணமா வித் ஹிஸ் வைஃப், அதாவது அம்மா. அப்ப இவன் இந்த பையன் என்ன செஞ்சிருக்கான் அப்படின்னு பிப்ளிக்கலா இதுக்கு பேக்ரவுண்ட் என்னன்னா, ஹி ஹேட் எ ராங் ரிலேஷன்ஷிப் வித் ஹிஸ் மதர். இது நான் சொல்லல, இது பிப்ளிக்கல். நான் இது வேணும்னா நீங்க லேட்டர் யூ கேன் ரீட் அ புக் இஃப் அட் ஆல் யூ வாண்ட். அந்த புக்கை ரெஃபர் பண்ணி தான் இந்த டாக்கை நான் ரெடி பண்ணிட்டு இருக்கிறேன். வாக்கிங் வித் காட், வாக்கிங் வித் காட், டிம் கிரே அண்ட் ஜெஃப் கேவின்ஸ், அ ஜேர்னி த்ரூ த பைபிள். ரொம்ப அழகா பைபிள ரொம்ப அழகா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காங்க. ரொம்ப அழகா எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. அப்ப இந்த பைபிள்ல சொல்ற எக்ஸ்பிளனேஷன் தான் நான் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கேன். அப்போ இவன் செஞ்ச தப்பு அப்படின்றது நீங்க கேட்ட கரெக்டான கேள்வி. அது சும்மா ஒரு நேக்கட்னஸ் பார்த்து இவ்வளவு பெரிய சாபமா பாது. அப்பாவனுடைய நேக்கட்னஸ் அம்மா கூட இருக்கும்போது தான். அப்ப இவன் நேக்கடா அப்பாவை பார்த்தான் அப்படின்னா அதனுடைய தவறு என்ன? அதனுடைய மீனிங் என்ன? இன்னர் மீனிங் என்ன? ராங் ரிலேஷன்ஷிப் இஸ் மதர் அப்படின்றது. அதனாலதான் அப்பா அவனை சபிக்கிறார். ஆனா ஆசீர்வாதம் யாரு கிடைக்குது? ஷேமு கிடைக்குது, அதாவது மூத்த மகன் கிடைக்குது. அந்த மூத்த மகன் வழியா வர்றதுதான் அப்ரகாம். அப்ரகாம் வழியா வர்றதுதான் சுசேபர். இப்படி ஒரு கேள்வி நீங்க கேப்பீங்கன்னு நான் நினைச்சு பார்க்கல. இருந்தாலும் யூ ஆர் வெரி ஷார்ப், ஐ ரியலி அப்ரிஷியேட் யூ. ரொம்ப சின்சியரா அதை பைபிள படிச்சிருக்கீங்க. ஐ எம் ரியலி ஹாப்பி தட் யூ ஆஸ்க் த க்வெஸ்சன். ஏன்னா அது நான் வந்து அன்னைக்கு ரிசன் பிரைஸ் சர்ச்ல அதை கம்ப்ளீட்டா நான் அவாய்ட் பண்ணிட்டேன் அந்த எக்ஸ்பிளனேஷன். ஏன் அவாய்ட் பண்ணனா, அங்க சின்ன பசங்க இருக்கிறாங்க, பல விதமான ஆளுங்க இருக்காங்க. அங்கே போய் நம்ம இதை சொன்னோம்னா தப்பா புரிஞ்சுப்பாங்க. அதனால அதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணவே இல்லை. நான் நினைக்கிறேன் அன்னைக்கு ஜேம்ஸ் வந்திருந்தாரு நினைக்கிறேன். ஐ டிட் நாட் எக்ஸ்பிளைன் இட். அது சொன்னா உங்களுக்கு தப்பா புரிஞ்சிடும் சொல்லிட்டு ஐ ஜஸ்ட் அதுல இருந்து வேற ஸ்டெப்புக்கு நான் போயிட்டேன். இஸ்லாம் பறந்தவர்களே, இதனாலதான் அவன் சபிக்கப்படுறான். இந்த காம் வழியா வர்றதுதான் பாபேல் கோபுரத்தினுடைய ஆளுங்க. அங்கதான் அவங்க சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்ப பாருங்க, ஒரு வம்சம் ஒருத்தன் வழியா ஃபாதர் இப்படி சாபம் வருமா அப்படின்ற ஒரு கேள்விக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு சொல்றேன். அப்போ உங்களுக்கு அழகா புரியும். அந்த
இயேசுனுடைய சிலுவை சாவுக்கு முன்னால அவரு பிலாத்தினுடைய பீடத்துக்கு முன்னால நிற்கும் பொழுது தலைமை குரு சொல்வார், இவனை நான் ரிலீஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு பிலாத்து கேட்கும்போது நீங்க ரிலீஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு எங்க தேவையில்லாம உங்களுடைய அவருடைய சாபம், அவர் நல்லவருங்க, சாபம் உங்க மேல விழுன்னு சொல்லும்போது அந்த தலைமை குரு என்ன தெரியுமா சொல்றாரு, அவனுடைய அந்த மரணத்தினுடைய சாபம் எங்கள் மீதும் எங்களுடைய வழிமரபினர் மீதும் விழட்டும் அப்படின்னு சும்மா ஒரு வார்த்தை விட்டுறாருங்க. நீங்க யோசிச்சு பாருங்க, இன்னைக்கும் அமைதி இல்லாம வாழ்ற ஒரு குரூப் இஸ்ரேல் குரூப் தான் யூதர்கள். எவ்வளவு அழகா ஆண்டவர் படைச்சார், எவ்வளவு ஆசீர்வாதம் படைச்சார். இன்னைக்கும் நீங்க டாப் 10 இன்டலெக்சுவல்ஸ் அப்படின்னு சும்மா ஒரு சென்சஸ் நீங்க எடுத்தீங்கன்னா இந்த உலகத்துல இஸ்ரேலைட்ஸ் தான் ரொம்ப அறிவிலும் அழகிலும் பணத்திலும் செக்யூரிட்டிலும் டாப்ல இருப்பாங்க, ரொம்ப டாப்ல இருப்பாங்க இஸ்ரேலைட்ஸ். ஆனா என்னத்தை இழந்துட்டாங்க, ஒரு சொந்தமா ஒரு நாடு கூட கிடையாது, சொந்தமா ஒரு இடம் கூட கிடையாது, ஒரு நாள் கூட அவங்களுடைய வாழ்க்கையில ரத்தம் இல்லாத நாளே கிடையாது, பயந்து பயந்துதான் வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க. அதனாலதான் செக்யூரிட்டி அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கும் அவங்களுக்கு. ஆண்டவர் ஆசீர்வதிச்ச சமூகம், ஆனா ஒருத்தர் சொன்னார் எங்கள் மீதும் எங்கள் வழிமரபின் மீது இருக்கட்டும் அப்படின்னு வாங்கி கட்டிக்கிட்டாங்க. அதனால தேவையில்லாம நாக்கிலிருந்து வார்த்தைகளை விட்டுறாதீங்க, திருப்பி எடுக்க முடியாது. அப்போ காம் வழியா வர பாபேல் கோபுரம் அதனுடைய அழிவும், ஷேம் வழியா வர அபிரகாமும், அபிரகாம் வழி வர தாவீதும், தாவீது வழியா வர சுசேகரும். எவ்வளவு விசுவாசமா எவ்வளவு நம்பிக்கைக்குரியவரா வாழ்றாங்க. நான் ஃபர்ஸ்ட் டாக்கினுடைய ஆரம்பத்துல நான் ஆரம்பிச்சது இப்படிதான், மனிதனை ஆண்டவர் படைத்தார், ரீசன் அண்ட் கெப்பாசிட்டி வச்சு படிச்சார், அப்ப எவ்வளவு அழகா படிச்சாரோ அவ்வளவு ரைட் இருக்கும் பொழுது அவ்வளவு டியூட்டி இருக்கு அப்படின்னு, அந்த டியூட்டி அழகா பார்த்தவர் தான் இவர் சுசேகர். அவருக்கு பைபிள கொடுக்கப்பட்ட ஒரு அழகான ஒரு வார்த்தை நீதிமான் அப்படின்றது. நீதிமான் அப்படின்ற வார்த்தைக்கு நீ அடுத்த எக்ஸ்பிளனேஷன் பார்த்து வச்சிருவோம், நமக்கு ஒரு 8-9 minutes இருக்கு. நீதி அப்படின்னாங்க, நீதி நீதி நியாயம் அப்படின்னு என்னைக்குமே நம்ம ஒன்னா சொல்லிக்கிட்டு சி சைமல்டேனியஸ்லி சொல்லுவோம், நீதி நியாயம், நீதி நியாயம், நீதி நியாயம் அப்படின்னு. நீதி நியாயம் என்னன்னு சொல்லுங்க, அப்ப நீதிக்கு வரலாம். நேர்மை, நேர்மை என்ன, ஒரு பாரபட்சம் இல்லாம எல்லாத்துக்குமே அந்த கரெக்டான ஒரு விஷயம் கிடைக்கணும். லைக் அவங்க போரோ இல்ல இது ரிச்சோ, ஆனா அவங்களுக்குரிய அந்த அவங்களுக்கான அந்த பார்ட் வந்து கிடைக்கும். ஓகே, நீங்க சொன்னது கரெக்ட் தான், கரெக்ட். ஓகே, பாரபட்சம் இருக்க கூடாது. ஓகே, கரெக்ட். யா சம்வன் எல்ஸ், நியாயம் என்ன, ஒருத்தருக்கு கிடைக்க வேண்டிய அந்த ஜஸ்டிஸ் வந்து கரெக்டா போய் ரீச் ஆகிறது தான் நியாயம். அது இங்கிலீஷ் வார்த்தைங்க, நியாயத்துக்கு ஜஸ்டிஸ், ஜஸ்டிஸ் நீங்க டிரான்ஸ்லேஷன் பண்ணி சொல்றீங்க, நான் மீனிங் கேக்குறேன். ஜஸ்டிஸ், ஓகே, டைம் குறைவா இருக்கு, நானே சொல்லிடுறேன். அவங்க சொன்னாங்க பாரபட்சியம் அப்படின்றது கரெக்ட் தான். அப்போ அது கொஞ்சம் கூட அழகா போடணும்னா, தகுதியானவனுக்கு தகுதியான நேரத்துல தகுதியானது தகுந்த முறையில் கிடைக்கிறது தான் நியாயம். இங்கிலீஷ்ல சிம்பிளா சொல்லணும்னா டு கிவ் ஒன்ஸ் டியூ. அதாவது இப்போ உங்ககிட்ட யாராவது வேலை செய்யறாங்கன்னு வச்சுக்கோங்க, இல்ல நீங்க இங்க வேலை செய்யறவங்க, உங்களுக்கு 1st சம்பளம் வரணும், 10,000 ரூபாய் உங்களுக்கு சம்பளம்னு வச்சுக்கோங்க. 1st 10,000 ரூபாவை கரெக்டா ஒழுங்கு முறையா கொடுக்கறது தான் உங்களுக்கு கொடுக்கப்படுற நியாயம். 1st கொடுக்குறவன் அது 5th கொடுக்குறான், இல்லமா நான் 10th கொடுக்குறமா அப்படின்னா அது நியாயம் கிடையாது. உங்களுக்கு அந்த நியாயம் வழங்கப்படவே இல்லை. 10,000 ரூபாய் கொடுக்க வேண்டியது இல்லமா இந்த வாட்டி கிடையாது, 5,000 ரூபாய் தான் கொடுக்குறேன் அப்படின்னா நியாயம் கிடையாது. நீ 10,000 ரூபாய் கொடுக்குறாங்க, 1st கொடுக்குறாங்க, முகத்துல விசிறி கொடுக்குறாங்க அப்படின்னாலும் தகுந்த முறையும் கிடையாது. அப்போ தகுந்தவர்களுக்கு தகுதியானவர்களுக்கு தகுதியானதை தகுதியான முறையில் கொடுப்பதுதான் நியாயம், ஜஸ்டிஸ். அப்ப நீதினா என்ன, அதுக்கு இங்கிலீஷ்ல அழகான ஒரு வார்த்தை பைபிள்ல போடுறது ஜஸ்டிஸ் கிடையாது, ரைச்சியஸ்னஸ் அப்படின்வாங்க. ரைச்சியஸ்னஸ், ரைச்சியஸ்னா என்ன, ரைச்சியஸ்னஸ்னா என்ன, நீதினா என்ன, அதாவது தகுதி இல்லாதவர்களையும் தகுதி ஆக்குவது தான் நீதி. எக்ஸாம்பிள் சொல்றேன், அப்ப உங்களுக்கு புரியும். பைபிள்ல திடீர்னு ஞாபகம் வந்துச்சு, அது எந்த பேசேஜ்னு எனக்கு தெரியல. அதாவது வேலைக்கு ஒருத்தர் வந்து அவருடைய வினியாட்ல வேலைக்கு கூப்பிடுவாங்க இல்லையா, 9 மணிக்கு வந்தவங்க கொஞ்சம் பேர் இருப்பாங்க, 11 மணிக்கு வரவங்க இருப்பாங்க, 3 மணிக்கு வரவங்க இருப்பாங்க, 5 மணிக்கு வேலைக்கு விற்கிறவங்க இருப்பாங்க. அந்த கதை உங்களுக்கு தெரியும், அந்த உண்மை உங்களுக்கு தெரியும் இல்லையா. திராட்சை தோட்டத்துக்கு வரவங்கள 9 மணிக்கு வேலைக்கு வரவங்க இருக்காங்க, 11 மணிக்கு வேலைக்கு வரவங்க இருக்காங்க, 3 மணிக்கு வேலைக்கு வரவங்க இருக்காங்க, 5 மணிக்கு அதாவது எல்லாரும் கை கழுவிட்டு போற நேரத்துல வேலைக்கு வரவங்க இருக்காங்க. அவங்களுக்கு சம்பளம் கொடுக்கும்போது என்ன கொடுப்பாரு, கடைசியில இருந்து கொடுப்பாரு. அப்ப 5 மணிக்கு வேலைக்கு வந்தவங்களுக்கும் 100 ரூபாய் இன்னைக்கு இப்போ ஓகே 500 ரூபாய் கொடுக்கலாரு வச்சுக்கோங்க,
அஞ்சு மணிக்கு வரவங்களுக்கு 500 ரூபாய் கொடுத்த போது 9 மணிக்கு வந்தவங்க நினைப்பாங்க ஐயோ அப்ப நமக்கு 1000 ரூபாய் கொடுப்பாரு, வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. 3 மணிக்கு வந்தவருக்கும் அவங்க 500 ரூபாய் தான் கொடுத்தாரு. 11 மணிக்கு வந்தவங்களுக்கும் 500 ரூபாய் தான் கொடுத்தாரு. 9 மணிக்கு வந்தவங்களுக்கும் 500 ரூபாய் தான் கொடுத்தாரு. அப்ப அவங்க என்ன சொன்னாங்க, நீங்க அவங்க கூட எங்களை நீங்க கம்பேர் பண்ணது தப்புன்னு சொல்லும் போது இந்த தோட்டக்காரர் என்னமா மேத்யூ 20 ரொம்ப தேங்க்ஸ். அப்போ அப்ப அந்த ஓமை அந்த மேத்யூ 20 அப்ப அவர் என்ன சொல்றாரு, சி உங்களுக்கு நான் நியாயமா கொடுத்தேன், நியாயமா கொடுத்தேன். என்ன நான் செஞ்சேன், நான் 9 மணிக்கு கூட்டும்போது உனக்கு என்னன்னு சொன்னேன், 500 ரூபாய்க்கு வேலைக்கு வரியான்னு கேட்டேன், வரேன்னு சொன்னேன். உங்ககிட்ட நான் கொடுத்தது நியாயம். 11 மணிக்கு வந்தவங்களுக்கும் 3 மணிக்கு வந்தவங்களுக்கும் 5 மணிக்கு எவ்வளவு கொடுக்கணும்ன்றது அது நான் கொடுப்பேன். நான் நல்லவனா இருக்கிறதுல உனக்கு என்னடா போறாமே அப்படின்றது. அப்போ அதுதான் நீதி, தகுதி இல்லாதவர்களை தகுதி ஆக்கும் என்னுடைய பெருந்தன்மை அது. 500 ரூபாய் நான் உனக்கு கொடுக்குறேன், நீ வேலை செய்யல இருந்தாலும் பரவாயில்ல இந்த பிடிச்சுக்கோ அப்படின்னு. தகுதி இல்லாத இங்க சோசியப்பருக்கு ஏன் நீதிமன்ற வார்த்தையை கொடுக்குறாங்க? நீங்க இன்னைக்கு நமக்கு பைபிள் என்னன்னு தெரியும், மாதா யாருன்னு தெரியும், இயேசு யாருன்னு தெரியும். நீங்க யோசிச்சு பாருங்க, அன்னைக்கு அந்த காலத்துல சூசேப்பர் இது அவருக்கு தெரியவே தெரியாது, இது யாரும் தெரியாது. சப்போஸ் சூசேப்பர் விடுங்க, மத்தவங்க கல்யாணம் ஆகாத ஒரு பொண்ணு மரியாள், இந்த பொண்ணுக்கு வயிற்றுல குழந்தை இருக்குன்னு தெரிஞ்சா, கல்யாணம் ஆகல அந்த பொண்ணுக்கு வயிற்றுல குழந்தை இருக்குன்னு தெரிஞ்சா என்ன பண்ணுவாங்க, அவங்களுடைய சட்டப்படி என்ன செய்யணும், யூதர்களுடைய சட்டப்படி கல்யாணம் ஆகாத பொண்ணு ஷீஸ் பிரெக்னன்ட் என்ன செய்யணும், கல் எறிஞ்சு கொள்ளணும். அப்போ மாதா வயிற்றுல ஒரு குழந்தை இருக்குன்னு தெரிஞ்சிருந்தா கல் எறிஞ்சு மாதாவையும் கொண்டு இருப்பாங்க, இயேசுவும் செத்துருந்திருப்பார். சோசியப்பர் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு அதன்படி நடந்த பொழுது என்ன பண்றாரு, அந்த பெண்ணை தனது மனைவியாக ஏற்றுக்கொண்டார். இஸ் அக்செப்டிங் மதர் மேரி ஆஸ் இஸ் வைஃப். அதனால மரியாள் பாதுகாக்கப்பட்டால் இயேசு பாதுகாக்கப்பட்டார், பாதுகாவலராக சோசியப்பர் மாறுகிறார். அது அவருடைய குழந்தை இல்லைன்னு அவருக்கு தெரிஞ்சோம், அவருடைய குழந்தை இல்லைன்னு தெரிஞ்சோம், கடவுள் சொன்ன ஒரே ஒரு வார்த்தையால மட்டும், ஜஸ்ட் பிகாஸ் காட் டோல்டு நத்திங் எல்ஸ், கடவுள் சொன்னார் அவளை நீ மனைவியாக ஏற்றுக்கொள் என்று சொன்ன ஒரே ஒரு காரணத்தால் உலகின் கண்களில் தகுதி இல்லாத மரியாளை. கல்யாணத்துக்கு அவங்களுக்கு தகுதி கிடையாது, ஏன்னா அவங்க வயிற்றுல குழந்தை இருக்கு. கல்யாணத்துக்கு தகுதி இல்லாத அந்த பெண்ணை தகுதி ஆக்குகிறார். He is perfecting her. He is and the he is making her worthy. இதே வேலையை தான் இயேசு செய்யறார். என்ன செய்யற பாருங்க, அப்பா வழியே வர்றார் பாருங்க, பிதா பாதம். அப்பா என்ன செஞ்சார், சோசியப்பர் தகுதி இல்லாத அம்மாவை தகுதி ஆக்கி அந்த தகுதியை கொடுக்கிறார். இயேசு என்ன செஞ்சார், நம்ம பாபிகளாக இருக்கும்போது, இன்னைக்கு நீங்க போஸ்ட் அட்டன் பண்ணீங்களா இல்லையான்னு தெரியல, சண்டே மாசம் இருக்கா இல்ல உங்களுக்கு வெளியே இல்ல, பட் வி ஹேட் மாசியர், நாங்க நன்மை எல்லாம் வாங்கினோம், இங்க கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க, அப்ப நாங்க போஸ்ட் வச்சோம், நன்மை கொடுத்தோம், நன்மை நானும் எடுத்துக்கிட்டேன், நற்கரணி எடுத்துக்கிட்டேன். சரி, நற்கரணி எடுக்க எனக்கு தகுதியே கிடையாது, நான் சாதாரண ஒரு மனுஷன், கடவுளை நாக்குல வாங்கி என் உடம்புல வாங்குறதுக்கு எனக்கு தகுதியே கிடையாது, அது நான் குருவானவரா இருக்கட்டும் கோப்பாண்டவரா இருக்கட்டும் யாரா இருக்கட்டும், ஐ எம் நாட் வர்தி டு ரிசீவ் காட் இன் மை டங் அண்ட் இன் மை பாடி, ஐ எம் நாட் வர்தி, பட் காட் இஸ் மேக்கிங் மீ வர்தி. கடவுள் என்னை தகுதி ஆக்குகிறார். ஏசு செஞ்ச வேலை இருந்தது, தகுதி இல்லாத நம்ம பாபம், நமக்கு மன்னிப்புக்கு தகுதி இல்லை நமக்கு, பட் காட் இஸ் ஃபர்கிவிங் யூ. அன்புக்கு தகுதியே இல்லை, அன்பு செய்யப்பட தகுதியே கிடையாது, பட் ஸ்டில் காட் இஸ் லவ்விங் யூ. நமக்கெல்லாம் இரக்கம், நம்மளுடைய வாழ்க்கையில இரக்கம் அப்படின்றதுக்கு தகுதியே கிடையாது, பட் ஸ்டில் காட் இஸ் மெர்சிஃபுல் டு அஸ். அப்ப தகுதி இல்லாதவர்களை தகுதி ஆக்குகிறார். அப்போ அந்த குருவானவர் அப்படின்றது நான் இன்னைக்கு ஒரு அப்பத்தை பிளஸ் பண்றேன் அப்படின்னா, நேத்திங்க அம்மா ஒரு அம்மா வந்திருந்தாங்க சாட்சியம், ரொம்ப அழகான ஒரு சாட்சியம், அதை சொல்லி நான் முடிச்சிடறேன், ஜஸ்ட் கன்க்ளூடிங். இங்க ஒரு அம்மா வந்தாங்க, அவங்களுடைய சாட்சியம் என்னன்னா, போன வருஷம் 2020 மார்ச் மாசம், தட் வாஸ் த லாஸ்ட் ரெட்ரீட் நான் நினைக்கிறேங்க, ஏன்னா அதுக்கப்புறம் லாக்டவுன் வந்துடுச்சு. மார்ச்ல இங்க ஒரு ஆனுவல் இந்த உள்ளிருப்பு தியானம் வச்சிருக்கோம், ரெசிடென்ட் தங்கி ஆளுங்க தியானம் பண்ணும்பொழுது செவ்வாய்க்கிழமையும் புதன்கிழமையும் இங்க ஆராதனை இருக்கும் ஈவினிங்ல. அந்த ஈவினிங் ஆராதனையில ஃபர்ஸ்ட் நம்ம கைத்தட்டி எல்லாம் பாடுவோம், நல்ல உற்சாகமா பாடுவோம், நல்ல சத்தம் இருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் உட்காந்து சைலண்ட் ஆக்கிடும், அமைதியா உட்கார வச்சு மெடிடேட்டிவா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கோம். அந்த டைம்ல எனக்கு அந்த ஆராதனை நடத்தி கொண்டு போக முடியவே இல்லை, ஏன்னா ஒரு குழந்தை இருந்தது, ஒரு அம்மா ஒரு குழந்தை இருந்தாங்க, அந்த குழந்தைக்கு ஒரு வயசு கூட ஆகல, தட் சைல்டு வாஸ் சோக்கிங் 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 அப்படி இருந்தது, ஒரு வயசு கூட ஆகாத குழந்தை அப்படி இருந்தது, அதுக்கு நோய், அது இருமல் அப்படின்றதே ஒரு நோய், அது எதனால வருதுன்னு கூட அவங்களுக்கு தெரியல, அதனாலதான் அவங்க தியானத்துக்கு வந்தாங்க, அப்படி இருமிக்கிட்டே இருக்கு.
என்னால ஆராதனை நடத்தவே முடியல. அப்ப ஒரு வாலண்டியர் கிட்ட நான் சொன்னேன், பிரதர் அவங்க கிட்ட அங்க வெளியே அந்த டோர் கிட்ட வெளியே போய் நிக்க சொல்லுங்க, இல்லைன்னா நமக்கு யாராலையும் ஆராதனை நடத்த முடியாது அப்படின்னு. அந்த அம்மா வெளியே போய் உட்காந்து அங்க திரும்பி பாட்டு பாடும்போது உள்ள வந்துட்டாங்க. செவ்வாய்க்கிழமை புதன்கிழமை அவ்வளவு ரொம்ப கஷ்டமா இருந்தா அந்த ஆராதனை நடத்துறது. ரியலி வி ஹட் அ டஃப் டைம். அந்த அம்மா சொன்னபோது எனக்கு ஞாபகம் வந்துச்சு, நல்லா ஞாபகம் வந்துச்சு. நேத்து அவங்க சொல்றாங்க வந்துட்டு, ஃபாதர் தியானம் முடிஞ்சு வியாழக்கிழமை இங்கிருந்து நாங்க போகும் பொழுது இங்க நம்ம சாதாரண தீர்த்தம் கொடுப்போம் எல்லா இடத்துலயும், உங்களுடைய கோயிலும் இருக்கும் தியான இல்லங்கள் எல்லாம் இருக்கும். அப்ப இங்க டிவைன் மசி எல்லாரும் தியான மையத்திலிருந்து நாங்க ஒரு தீர்த்தம் வாங்கிட்டு போனோம் ஃபாதர். அன்னையிலிருந்து இன்னைக்கு வர என் குழந்தைங்க ரெண்டு பேருக்குமே அதுதான் மெடிசன் அப்படின்னா, ஒரு குருவான ஒரு பிளஸ் பண்ண அந்த தண்ணீர், அந்த தண்ணி தான் இன்னைக்கு வரை என் குழந்தை ஊரு தடவை கூட தேவையில்லாம இரும்பலே கிடையாது. கொரோனாவில இத்தனை பேர் இருமிகிட்டு இருக்காங்க, ஆனா என் குழந்தை இரும்புனதே கிடையாது ஃபாதர். கம்ப்ளீட்லி த சைல்ட் இஸ் ஹீல்ட். இன்னைக்கு நேத்து அந்த குழந்தையோட தான் வந்தாங்க, ரெண்டு வயசு கூட ஆகல அந்த குழந்தைக்கு கம்ப்ளீட். அப்ப அவங்க சொல்றாங்க ரொம்ப துருத்துருன்னு இருந்த அந்த குழந்தை, நேத்து என் குழந்தை விழுந்துடுச்சு இங்கிருந்து எங்களுடைய வீட்டுல விழுந்து இந்த பக்கம் ஃபுல்லா ரெட் ஆயிடுச்சு ஃபாதர். நான் ஒண்ணுமே செய்யல ஃபாதர், அந்த தீர்த்தத்தை எடுத்து அவளுடைய முகத்தை கழுவினேன். பாருங்க ஃபாதர், இன்னைக்கு அது ஒரு அறிகுறி கூட கிடையாது, அவ்வளவு கிளீனா இருக்கு அதே முகம் அதே மருது, அந்த ஒரு ரெட் மார்க்கே கிடையாது. ஒரு குருவான ஒரு ஆசீர்வாதம் எங்கிருந்துங்க இந்த ஆசீர்வாதம் வருது? ஐம் நாட் வர்தி, ஒரு ஒரு சக்தியே கிடையாது. ஆனா காட் இஸ் மேக்கிங் மீ வர்தி, அதுதான் கடவுள் நீதி மான் அப்படின்றது. நாம் பாவியாக இருக்கும் பொழுதே நம்மை பாவியே இல்லாத மாதிரி மாத்திரா இருப்பாருங்க. தட் இஸ் அ டெக்னிக் ஆஃப் காட். மாதாவுக்கு கல்யாணத்துக்கு தகுதியே இல்லாத இருந்த பொழுது தகுதி ஆக்குறார், அதனாலதான் அவங்க ஏசு பிறந்தார். இல்லைன்னா அவங்க கல்யாணம் சாவடிச்சிருப்பாங்க. அதனாலதான் அவரை நீதிமான் அப்படின்றாங்க. இஸ் அ ரைச்சியஸ் பர்சன், இஸ் நாட் ஜஸ்ட் பர்சன். அவர் நியாயமா செயல்படணும் அப்படின்னு என்ன பண்ணணும், அதான் அவர் செயல்பட்டு ட்ரை பண்ணார். மாதாவை யாருக்கும் தெரியாம அப்படியே ஒதுக்கிடலாம் அப்படின்னு நினைச்சார், அது நியாயம். ஆண்டவர் சொன்னார், தம்பி நியாயமா இருக்காத, நீதியாயிரு, நீதியா செயல்படு, நீதிமானான சோசை. மாதவ் என்ன பாருங்க, கடவுள் அந்த பொறுப்பை கொடுத்தாரு, அந்த பொறுப்பு அவ்வளவு அழகா செஞ்சு முடிச்சவர். ரொம்ப சைலண்ட் ஃபிகர், ஒரு வார்த்தை கூட பைபிள்ல பேசாதவர், ரொம்ப சைலண்டா அவருடைய வாழ்க்கையை முடிச்சவர் புனித சோசைப்பர். இன்னைக்கு நீங்க என்ன கேட்டுக்கிட்டு இருக்கீங்க எல்லாம் ஏதாவது ஒரு குடும்பத்துல இருக்கிறவங்களா தான், நீங்க ஹஸ்பண்டா இருக்கலாம், யார் வைஃபா இருக்கலாம், நீங்க ஒரு மகளா இருக்கலாம், நீங்க ஒரு மகனா இருக்கலாம், யாருமாக இருக்க போனீங்க. நம்ம எத்தனை பேர் சி த்ரூ அவர் பிஹேவியர், த்ரூ அவர் டாக், த்ரூ அவர் டீட்ஸ், த்ரூ அவர் தாட்ஸ், டு வி மேக் அதர் பர்சன்ஸ் வர்தி? தோ தே ஆர் அன்வர்தி, அன்புக்கு தகுதி இல்லைங்க அவங்களுக்கு, ஆனா உங்களுடைய அன்பால் அவங்கள கவர் பண்ண முடியுமா? உங்களுடைய மன்னிப்புக்கு தகுதியே கிடையாது அவங்களுக்கு. தொந்தரவு பண்ற புருஷனா இருக்கலாம், ரொம்ப அராஜகம் பண்ற வைஃபா இருக்கலாம், பட் கேன் யூ மேக் ஹர் வர்தி? கேன் யூ மேக் ஹிம் வர்தி? அவங்களை தகுதி உடையவராக்க முடியுமா? புனித சூசியப்பரை பத்தி நம்ம இந்த வருஷம் கொண்டாடலாம், அடுத்த வருஷம் கொண்டாடலாம், எல்லா வருஷம் கொண்டாடலாம், டாக் எல்லாம் கேட்டுக்கிட்டே இருக்கலாம், ஆனா அவர் ரொம்ப அழகான ஒரு கான்செப்ட், அவருடைய கேரக்டர் அப்படின்றது, ஹி மேட் மதர் மேரி வர்தி, ஹி மேட் ஜீசஸ் வர்தி. அவங்களே தகுதி ஆக்குனவர் அவர். அவர்கிட்ட இன்னைக்கு நம்ம கத்துக்க வேண்டிய பாடம் அப்படின்றது தகுதி ஆக்குவோம் அப்படின்றது. நமக்கு அப்பா கடவுள்கிட்ட ரொம்ப அழகான ஒரு ரிலேஷன்ஷிப், அப்பா விண்ணக தந்தை. அந்த விண்ணக தந்தையை அவ்வளவு ஆபா ஆபான்னு கூப்பிட்ட இயேசு கிறிஸ்து, அதே இயேசு கிறிஸ்து சுசேப்பரும் கூப்பிட்ட அதே வார்த்தை அப்பா அப்படின்ற வார்த்தை தான் கூப்பிட்டார், அப்பா. அப்ப எவ்வளவு ஒரு அழகான உறவு இயேசுக்கும் சுசேப்பருக்கு இருந்தது. அந்த சுசேப்பர் இன்னைக்கு நம்ம கிட்ட கேட்கிற ஒரே ஒரு விஷயம், மேக் அதர்ஸ் வர்தி ஓர் அன்வர்தி. உங்களுடைய அன்பிற்கு தகுதி இல்லாதவர்களுக்கு அன்பை கொடுங்கள், உங்களுடைய மன்னிப்பிற்கு தகுதி இல்லாதவர்களுக்கு மன்னிப்பை கொடுங்கள், உங்களுடைய இரக்கத்திற்கு தகுதி இல்லாதவர்களுக்கு இரக்கத்தை கொடுங்கள், உங்களுக்கு தீமை செய்பவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், அன்பு கூறுங்கள். ஸோ மேக் அதர்ஸ் வர்தி அண்ட் ஹாவ் அ வெரி வர்தி, ஒரு மேன்மையான ஒரு வாழ்க்கை, ஒரு ஒரு பொறுப்பான ஒரு வாழ்க்கை, அதை வாழ கடவுள் இன்னைக்கு அழைக்கும் பொழுது ஃபர்ஸ்ட் சொன்ன அந்த ரெண்டு விஷயம், மனிதனை ஆண்டவர் படைத்தார், உரிமைகளோடு படைத்தார், உரிமையோடு சேர்ந்து டியூட்டி இருக்கு நமக்கு, அந்த டியூட்டியை நல்ல முறையில் வாழ்ந்த சோசியப்பர் இன்னைக்கு நம்ம கிட்ட கேட்கிறார், அந்த டியூட்டியை செய்யுங்க, நாட் வித் ஜஸ்டிஸ் பட் வித் ரைச்சியஸ்னஸ். நல்ல ஒரு கிறிஸ்தவ மகளா கிறிஸ்தவளா இருந்து இறைவனை போல, இறைவனுடைய மகனாக, இறைவனுடைய மகளாக, அனாதை கிடையாது நம்ம, என்ன நோய் வந்தாலும் என்ன தொற்று நோய் வந்தாலும் நம்ம அனாதை கிடையாது, கடவுளுடைய மகனாக கடவுளுடைய மகளாக அழகான டியூட்டியை சோசியப்பர் செய்ததை போல நாமும் செய்வோம். இறைவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். Thank you. God bless you. Thank you so much, Father. Thank you, Father.
திருச்சபை சொல்லிடுச்சு நம்ம கொண்டாடுறோம். சில விஷயங்கள் அவரை தெரியும், ஆனா நீ ஃபாதர் யோசிப்பை பத்தி சொன்ன ஒரு விஷயம் மற்றவர்களை தகுதிப்படுத்தி ஏற்றுக்கொள்ளணும்ன்ற அந்த அந்த கான்செப்ட் புதுசா இருந்திருக்கும் எல்லாருக்குமே. ஸோ இந்த யோசிப்பை ஆண்டுல யோசிப்பை போல வாழ நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் இன்னைக்கு. ஸோ வேற ஏதாவது யாருக்காவது டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா வில் ஹேவ் அனதர் ஸ்பேர் அனதர் 10 மினிட்ஸ் டைம். ஸோ இஸ் இட் ஓகே ஃபாதர்? எஸ் எஸ், நோ ப்ராப்ளம். வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா யூ கேன் ஆஸ்க் நவ். Father, that book, author's name I need, Father, to check out. இது வந்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன் so that you can have a screenshot or something. இது வந்து நான் ஆன்லைன்ல தான் வாங்கினேன். நீங்க ஆன்லைன்ல வாங்கிக்கலாம். Walking with God, the journey. Walking with God. Bible. Tim Gray and Jeff Kevins. Thank you, Father. I got it. ஃபாதர், ஆக்சுவலி நீங்க சொன்னது வந்து அந்த ரீசன் அது மாதிரி நிறைய கேட்பேன் ஃபாதர். ஐ வில் ஆஸ்க் மை பேரண்ட்ஸ் ஆர் சம்மன். யூஸ்வலா ஃபாதர்ஸ் ரொம்ப டார்ச்சர் பண்ணுவேன் எங்க சர்ச்ல இருக்கவங்கள, இது இதே இப்படி இருக்கு இதே இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஒரு சில வந்து இல்ல இது பைபிள் இப்படிதான் இருக்கும் அதாவது நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இதாயிரும். மேக்ஸிமம் ஒரு ஃபாதர் மட்டும் இருக்காங்க, அவங்க வந்து எங்களுக்கு அப்பப்போ வருவாங்க லாரன்ஸ் ஃபாதர் சொல்லிட்டு. அவர் இதுலயே டாக்டரேட் பண்ணிருக்காரு, அவர் அப்பப்போ வருவாரு. அப்போ மட்டும் அவர்கிட்ட நான் கிளாரிஃபை பண்ணிப்பேன். ஸோ இது இதுவும் ரொம்ப நாளா இருந்த ஒரு டவுட் ஃபாதர். ஏன் ஏன்னா அது ஒரு சிம்பிளான ஒரு மிஸ்டேக், அதுக்கு வந்து அவ்வளவு பெரிய பனிஷ்மெண்ட் நிறைய இருக்கும். அந்த பைபிள் வந்து சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் இருக்கும், ஆனா பனிஷ்மெண்ட் ரொம்ப பெருசா இருக்கும். ஏன் இவ்வளவு பனிஷ் பண்றாங்க ஒரு சின்ன மிஸ்டேக் அப்படின்ற டவுட் அதான் புரியுது. ஒரு இன்னர் மீனிங் இருக்கு பின்னாடி அப்படின்னு சொல்லி. ரொம்ப இன்னர் மீனிங் இருக்கு. ஈவன் நான் வார்த்தைகளை எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ண நினைச்சேன், டைம் இல்லாதனால எக்ஸ்பிளைன் பண்ணல. சரி, இன்னொரு வார்த்தை அதுலயே இருக்கிற ஒரு ரொம்ப ரொம்ப கன்ஃபியூஷன் வர ஒரு வார்த்தை 6வது அதிகாரத்துல இருக்கு நினைக்கிறேன். மண்ணில் மனிதர் பெருக தொடங்கி அவர்களுக்கு புதல்வர்கள் பிறந்த பொழுது மனிதரின் புதல்வியர் அழகாக இருப்பதை தெய்வ புதல்வர்கள் கண்டு அப்படின்னு எல்லாம் இருக்கு. அப்போ ஏஞ்சல்ஸ் வந்து கல்யாணம் பண்ணாங்களா நல்லா இருக்கும். அது இப்ப டைம் இல்லாதனால நாட் எக்ஸ்பிளைன். அவங்க வந்து அரக்கர்களா வந்து மாறிட்டாங்கன்னு இருக்கும் அந்த, அதுதான் அந்த சோதம் குமராவோட அந்த ஒரு வழிமரபர் அவங்கதான்ற மாதிரி ஒரு இது இருக்கும். இன்னொன்னு வந்து அவங்க வந்து சிப்ளிங்ஸ் குள்ளேயே மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க. மனித புதல்வர்கள் அப்படின்றது க்ளூ இதுதான். மனித புதல்வர்கள் அப்படின்றது ஆதாம் ரெண்டு பசங்க இருந்தாங்க, காயன் ஆபேல். காயனுடைய பசங்க, காயன் தான் தப்பு செஞ்சாரு இல்லையா, காயனுடைய புதல்வர்கள் அந்த வம்சத்தை பேரு தான் சொல்லுவாங்க மனித புதல்வர்கள். ஆபேலினுடைய வம்சம் தப்பு செய்யாதவர், அவருடைய பேர் வந்து தெய்வ புதல்வர்கள். அப்ப ரெண்டுமே மனுஷங்க தான். அது கல்யாணம் பண்ணிக்கிற நீங்க சொன்ன மாதிரி சிப்ளிங்ஸ் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க, கசின்ஸ் கல்யாணம் பண்ணிப்பாங்க. காயனுடைய பசங்களும் ஆபிலுடைய பசங்களும் கல்யாணம் பண்றாங்க. அவங்களுக்கு யூஸ் பண்ற வார்த்தை தான் தெய்வ புதல்வர்களும் மனித புதல்வர்கள், ஏஞ்சல்ஸ் கிடையாது. அதனால இந்த 11 அதிகாரங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஆழமான மீனிங் இருக்கு. அது தூக்கி போட வேண்டிய சாப்டர்ஸ் கிடையாது, அதுதான் பைபிளுடைய பேஸே. இயேசுவே நம்புறாரு, அப்ப நம்மளால நம்ப முடியாதா? கண்டிப்பா ஃபாதர், thank you so much ஃபாதர், நிறைய கிளாரிட்டி கிடைச்சது. thank you so much. yes, thank you. வேற யாருக்காவது டவுட்ஸ்? 2 minutes ப்ரோ. thank you so much ஃபாதர். thank you ஃபாதர். ஃபாதர் ஜேம்ஸ் போட்டுருக்கு. ஹலோ ஃபாதர், this is for James. oh, thank you so much ஃபாதர் ஜாயின். ஹலோ ஃபாதர், this is for James. ஃபாதர் எங்க இருந்து கூப்பிடுறீங்க? yes, it's very 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 deep experience father explain. First time attend pandra father nudiya retreat adangala nariya post la paapanga anga banners post anga anga irukum. First time I am listening to father, so deep experience enakkum oru nalla oru kadavul nudiya anubhavam kadachathu. adhe pola bible nudiya vaarthigal adanudiya aalamana arthangal romba romba armiya irukku father. இந்த ஆன்லைன்ன்றதால நான் வெரி அந்த ஒரு டீப் என்ன சொல்றது பர்சன் டு பர்சன் டச் இல்லை. தட்ஸ் வாட் ஐ ஃபீல். ஆமா ஆமா, அதர்வைஸ் வி கேன் மேக் இட். ஒரு நல்ல ஒரு ஆர்வமா இருந்துச்சு எனக்கு. ஸோ இஃப் ஐ கெட் எ சான்ஸ் ஐ வில் அட்டெண்ட் அனதர் அகேஷன் ஆல்சோ. ஸோ தேங்க்யூ மார்ட்டின் ஃபார் மேக்கிங் மீ ஆர் கிவிங் மீ திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. ஓகே, தேங்க்யூ ஃபார் எவ்ரிபடி. ஆல் தேங்க்யூ ஃபார் ஸ்ட்ரெஸ். தேங்க்யூ ஸோ மச். We are honored by your presence, Father. No. No. A
So the final blessing what we can make. Okay, we'll pray. ஆண்டவராகிய இறைவா, மிகவும் அழகான ஒரு உறவு, தந்தை மகன் தந்தை மகள் என்ற உறவு. அந்த உறவின் ஆழத்தை புரிந்து கொள்ள இந்த நேரத்தை எங்களுக்கு தந்ததற்காக நன்றி இறைவா. நாங்கள் கேட்ட வார்த்தைகள் மிகவும் ஆழமுள்ள வார்த்தைகளும், ஆழமாக தியானிக்கப்பட வேண்டியவையும் இறைவா. இந்த 45 நிமிடங்கள் நாங்கள் கேட்ட இந்த வார்த்தைகள் எங்களுடைய உள்ளத்தின் ஆழத்திலே பதிந்து இந்த நாட்களில் எல்லாமே எங்களுக்கு பலனை தரும் ஒரு சிந்தனையாக இது மாற்ற வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம் ஆண்டவரே. இது பிசாசு எங்களுடைய உள்ளத்திலிருந்து எடுத்து விடக் கூடாது என்று இரக்கத்தோடு ஆண்டவரே எங்களோடு இருந்து நீரே எங்களுக்கு புகுத்த வேண்டும். God is my loving father. நான் அனாத கிடையாது, எனக்கு ஒரு அப்பா இருக்கிறார், விண்ணக தந்தை இருக்கிறார் அப்படின்ற ஒரு ஆழமான ஒரு சிந்தனையும் விசுவாசமும் தந்து எங்களை வழிநடத்தும் ஆண்டவரே. நாங்கள் சோர்வுறும் நேரம் உண்டு, நாங்கள் நோயிற்றிருக்கும் நேரம் உண்டு, கடன் தொல்லையில் இருக்கும் நேரங்கள் உண்டு, நெருக்கடியான பிரச்சனைகள் எங்களை அலட்டும் பொழுது அது பொருளாதாரமாக இருக்கட்டும், உடலின் பிரச்சனையாக இருக்கட்டும், மனதின் பிரச்சனையாக இருக்கட்டும், எங்களுக்கு ஒரு அப்பா இருக்கார், எனக்கு ஒரு அப்பா இருக்கிறார், அனாத கிடையாது என்ற ஆழமான ஒரு விசுவாசத்திற்கு என்னை கொண்டு செல்லும் ஆண்டவர். அந்த விசுவாசத்திலிருந்து வாழ, நல்லொரு மகனாக உன்னுடைய மகனாக மகளாக வாழ, மனிதர்களை அன்பு செய்ய, எந்த மனிதர்களாகவும் எந்த மதத்தில் பட்டவர்களாக இருந்தாலும் கடவுளை நம்பாதவர்களாக இருந்தாலும் இறைவா அப்படிப்பட்டவர்களுக்கு உனது அன்பை பகிர்ந்தளிக்க எங்களை வழி நடத்த வேண்டும் என்று ஜெபிக்கின்றேன் இயேசு கிறிஸ்துவே. இதோ இந்த தியானத்தில் பங்கெடுத்துக் கொண்டிருக்கும் ஒவ்வொரு மகனையும் மகளையும் இந்த ஒரு ஆர்வத்தால், இந்த சிந்தனையால், இந்த விசுவாசத்தால் நிரப்பும். We have a father in heaven. அப்படிப்பட்ட பொறுப்பை நிறைவேற்றிய பணிந்த சுசேப்பர் எங்களுக்கு அடையாளமாக முன்மாதிரியாக உள்ளார். அந்த முன்மாதிரியில் வாழ, அந்த முன்மாதிரியை வாழ்ந்த இயேசுவில் வாழ, பிதா பாதையில் வாழ எங்களை ஆசீர்வதியும். மற்றவர்களுக்கு நீதியை வழங்க, நியாயத்தை மட்டுமல்ல நீதியை வழங்க எங்களை ஆசீர்வதியும். அன்பிற்கு தகுதி இல்லாதவர்களுக்கு அன்பை கொடுக்க, மன்னிப்பிற்கு தகுதி இல்லாதவர்களுக்கு மன்னிப்பை கொடுக்க, இரக்கத்திற்கு தகுதி இல்லாதவர்களுக்கு இரக்கத்தை கொடுத்து நல்லொரு கிறிஸ்துவ மகனாக கிறிஸ்துவ மகளாக வாழ இறைவா எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். அம்மா மாதாவே கன்னித்தாயே எங்களுக்காக பரிந்துரை ஜெபியும். அனைத்து புனிதர்களை எங்களுக்காக பரிந்துரை ஜெபியுங்கள். புனித சுசேப்பரை எங்களுக்காக பரிந்துரை ஜெபியுங்கள். அனைத்து வானத்துதர்களை எங்களுக்கு காவலாக இருங்கள். நாங்கள் இருக்கும் இடங்களில், நாங்கள் தங்கும் இடங்களில், நாங்கள் பயணம் செய்யும் இடங்களில் எல்லாம் எங்களுக்கு பாதுகாவலாக இருங்கள். எல்லாமல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியானவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. God bless you. Thank you, Father. Thank you for joining with us today. உங்களுக்கு டைம் ஷார்ட்டா இருந்துச்சு, நல்லா புரிஞ்சுச்சு, எல்லாமே கட் ஷார்ட் பண்ணி புரிய வச்சிருக்கீங்க. தெரிஞ்சு உங்களுக்கு ஒரு நாள் செஷன் கொடுக்கலாம். இது ஜேம்ஸ், ஐ திங்க் யூ அட்டெண்டட். அது வந்து நாங்க 1.5 hours எடுத்த செஷன். இது நன்றிகள். DM direct message like former Archbishop A.M. Chinnappa admitted in Calvary Hospital due to COVID positive. So the correct information not தெரியல. Anyway, pray for him. Father Bishop காக pray பண்ணிக்கோங்க. எல்லாருக்குமே இந்த session useful இருந்துக்கோன்னு நினைக்கிறேன். Again, Catholic Faith Team 3rd year anniversary celebrate பண்ணிட்டு இருக்கோம். So we are conducting a solo singing competition. Posters பார்த்திருப்பீங்க Facebookல எல்லாருக்கும். So last date 11th for qualification, qualifying round. 11th qualifying round mudikkum. So anyone interested, please join. Please send your videos. Adhu indha nerathula therinjikkiren. Thank you all for joining. Thandai magan thooyavin peyrale.